ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யா ஷோ கிரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இப்போ வந்து நீங்க மகர ராசி நேயர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு மந்திரம் சொல்றேன். இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. இல்லை உங்களோட குடும்ப நபர்களில் வந்து இந்த ராசிக்காரர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொல்லி அவங்கள வந்து இதை சாண்ட் பண்ண சொல்லுங்க. இது என்ன மந்திரம்னா, ஓம் ஸ்ரீம் பத்சய நமக, ஓம் ஸ்ரீம் பத்சய நமக. இதுதான் வந்து உங்களுக்கு உண்டான ராசியான அதிர்ஷ்டமான மந்திரமா இருக்கும். ஸோ இந்த மந்திரம் வந்து நீங்க சொல்ல 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 உங்களோட லைஃப்ல இருக்க தடங்கல்கள், நீங்க இப்போ ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நீங்க நினைச்சபடி கூடி வரும். இப்போ வந்து சில நேரம் சொல்லுவாங்கல்ல, நான் ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது அப்படின்ற மாதிரி. நீங்க ஒரு பிளான் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா அது எங்கெங்கயோ ரூட் மாறி மாறி நிறைய தடங்கள்லாம் வரும்ல. ஸோ இந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த மந்திரத்தை சொல்றப்போ நீங்க எதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டு போயிட்டு இருக்கீங்களோ அதை நோக்கி நீங்க பயணம் வந்து பெட்டரா இருக்கும். அது வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களும் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு உங்களோட ராசிக்கு இந்த மந்திரம் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். எத்தனை தடவை வேணாலும் சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு அஞ்சாறு தடவை சொன்னீங்கனாலும் ஓகே, 40-50 தடவை சொன்னீங்கனாலும் ஓகே. அந்த சாண்டிங் நீங்க பண்ண 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 அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு நல்லா கூட ஆரம்பிக்கும். ஸோ உங்களால வந்து உங்களோட வேலைகளை ரொம்ப தெளிவாகவும் அதிர்ஷ்டத்தை இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து உங்களால் பண்ண முடியும். அதே மாதிரி மகர ராசிக்காரர்கள் வந்து வேலை ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து புதன் வழிபாடு பண்றது உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். வேலை ரீதியான பிரச்சனைகள்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ வேலை செய்கிற இடத்துல வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து வேலை ஸ்ட்ராங்காக தங்க முடியல, இல்லை வேலை மாற்றம் வந்து கிடைக்க மாட்டேங்குது, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போக முடியல, ப்ரமோஷன் கிடைக்கல, கெரியர் க்ரோத் வந்து நடக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி டைம் பீரியடில் நீங்கள் புதனோட வழிபாடு உங்களுக்கு அந்த தடங்கல்களில் நீங்கி உங்களுக்கு லைஃப்பில் வந்து நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும். ஏன் வந்து மிதுன சாரி மகர ராசிக்காரங்க வந்து ஏன் வந்து புதன் வழிபாடு பண்ணுவோம்னா, உங்களோட மகரத்திலிருந்து ஆறாம் இடம் பார்த்தீங்கன்னா மிதுனம் வரும். மிதுனத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் தான் வருவார். அப்போ இந்த ஆறாம் இடம்னாலே நம்மளோட வேலைகளை வந்து தீர்மானிக்கக்கூடிய இடமா இருக்கும். அதனால நீங்க டைரக்டா புதனோட வழிபாடு வந்து பண்றப்போ உங்களுக்கு என்ன பரிகாரங்கள் வந்து இதை நோக்கி பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு வேலையில வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனை எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு இந்த புதன் வழிபாடு எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாள் கோயில்ல இருக்க விநாயகர் வழிபாடு பண்றது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், தடைகளை நீக்கும். சோ என்ன என்ன காரணம்னா, இப்ப விநாயகர் வழிபாடே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான் வந்து ஒவ்வொரு தடைகளை நீக்கிறது. அது புதன்கிழமை பெருமாளும் வந்து புதனோட சம்பந்தப்பட்டவர். சோ புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க, அங்க இருக்கிற புத விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட வேலையில இருக்க பிரச்சனைகள் தீங்கணும். இது இத்தனை வாரம் போகணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நீங்க கண்டினியூஸா உங்களோட லைஃப்ல வந்து இது ஒரு பேட்டர்னாவே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு புதன்கிழமும் நான் அந்த கோயிலுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது வைக்கிறப்ப உங்களுக்கு ஒரு தடை இல்லாம உங்களோட வேலைகள்ல நீங்க செய்யற விஷயங்கள் உங்களுக்கே நல்ல திருப்தியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா சாட்டிஸ்ஃபைங்கான ஜாப் வந்து உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பா பண்ணி பாருங்க, நல்ல மாற்றங்கள் இருக்கும். தேங்க்யூ.